ஹலோ கைஸ், டெய்லி என்னோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது கூடவே நம்ம வீட்டை எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைபோட எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் வந்து இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ போன வாரம் வியாழக்கிழமை போல எடுத்தது. நான் ஏற்கனவே மினி விளாக்ல சொல்லியிருப்பேன், என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அதனாலையும் பக்ரீத்லாம் வந்தனால என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ சாரி, அதனால தான் இன்னைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறக்கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் என்னோட கிச்சனோட பரிதாப நிலை இதுதான், பாத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சதோட நான் வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பசங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் வந்து ஃப்ரீ ஆயிட்டு டீயே வந்து குடிக்க ஆரம்பிப்பேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டீயை குடிச்சுக்கிறேன். டீயை குடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கிளீனிங் வேலையை வந்து ஆரம்பிச்சுக்கலாம். நான் எப்பவும் தனியாக வீட்டில் வேலை செய்யும்போது வந்து ஃபஸ்ட்டு மியூசிக்கை வந்து ஆன் பண்ணிவிடுவேன். நம்ம பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அந்த வேலை செய்கிற டயர்டும் தெரியாது, அதனால் எனக்கு எப்போவுமே இந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ நான் வந்து சாங் வந்து ப்ளே பண்ண வச்சுட்டு நான் வந்து வேலைகள் செய்ய வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சமைச்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாகிடும். ஸோ நான் அந்த வேலையை தான் நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதனால் வந்து சமைச்ச பொருள் எல்லாத்தையும் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் கழுவ போடலான்னு சொல்லி ரெடி பண்ணி. கிச்சன்ல ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன தெரியுமா? எப்போதுமே நம்ம வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம சமைச்ச உடனே சமையலுக்கு யூஸ் பண்ண மசாலா டப்பாங்க, அதுக்கப்புறம் ஆயில் ஆயில் கேன் இதெல்லாத்தையும் உடனே உடனே நம்ம வந்து துணியில தொடச்சு அதை இடத்துல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எப்போதுமே வந்து கிச்சன் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாவே இருக்கும். நம்ம கிச்சனை வந்து அடிக்கடி டீப் கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கும் போது மந்த்லி ஒன் டைம் டீப் கிளீன் பண்ணா மட்டும் போதும். ஸோ நம்ம கிச்சன் பாக்குறதுக்கு எப்பவுமே நீட்டாவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எல்லா பொருளையுமே வந்து நான் ஃபுல்லா வந்து கழுவி எடுத்து வச்சிட்டேன். பாருங்க, பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சோனே கிச்சன் ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. ஓகே, லஞ்சும் வந்து நான் எல்லாமே ரீப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கேன். அன்னைக்கு வந்து நான் தட்டைப்பயிர் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு முட்டை வச்சிருந்தேன். அது கூட சூப்பரான காம்பினேஷன் வந்து வத்தல் பொரிச்சு வச்சிருந்தேன். அது கூடவே அன்னைக்கு வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவு ஊற வச்சிருந்தேன், கொஞ்சம் பழைய சோறும் வந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ அதுதான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணது. காலைல பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ள வீட்டையே வந்து தலையில ஆக்கி வச்சுட்டு தான் போயிடுறாங்க. துண்டு கலட்டின துணி எல்லாமே அதது அங்கங்க கிடக்கும். ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து முத நாள் துவைச்ச துணி, அதையும் நான் கையோட வந்து நான் மடிச்சு வச்சிடுறேன். எப்பவுமே வீடு நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துணி மடிக்கிற விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து சில நேரங்களில் சோம்பேறித்தனப்பட்டு அப்புறம் மடிச்சுக்கலாம் அப்படின்னு சேர்ல சோஃபால கொண்டு போய் வந்து திரிச்சிருவோம். அதுவே வீடை பாக்குறதுக்கு ஒரு குப்பை மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால எப்போதுமே சோம்பேறித்தனம் பார்க்காம அன்னன்னைக்கு துணியை கொஞ்சம் அன்னன்னைக்கு நம்ம வந்து மடிச்சு பீரோல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே வீடு கொஞ்சம் நீட்டாவே இருக்கும். இந்த சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அது துண்டு காய போடுற ஒரு கொடியாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அதை நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால அவராது யூஸ் பண்ணட்டும்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கீழேயே வந்து பார்க் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. நான் அங்கே தான் போய் வாக்கிங் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வருவேன் டெய்லியும். அதனால இதை நான் பெருசாக வந்து கண்டுக்கிறது இல்லை. அதனால எங்கள் அப்பா தான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. யூஸ் பண்ணுறதுன்னா எக்ஸசைஸ் பண்ணல கிடையாது, துணிகளை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு முக்கியமான ஒரு வேலை வந்து துணியெல்லாம் துவைக்கிறது. ஸோ அந்த வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம எப்போதுமே அன்னன்னைக்கு துணிகளை வந்து துவைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டனால கண்டிப்பாக பசங்களோட யூனிஃபார்முக்காகவாது வந்து எல்லா துணிகளையும் துவைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் வந்து தனியாக ஊற வச்சுட்டு துவைக்க வேண்டியது மிஷின்லேயும் போட்டு விட்டாச்சு. ஸோ அந்த வேலையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம துணி துவைக்கிற வேலை பாத்திரம் கழுவுற வேலை தான் நமக்கு வீட்டில் இருக்கிற மெயினான வேலைங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னாலே வீடு வந்து பார்க்குறதுக்கு க்ளீன் ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ வந்து பக்ரீத்துக்கு முதனால் தான் எடுத்த வீடியோ. அதனால் வந்து பக்ரீத்துக்காக வந்து நான் வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒட்டையெல்லாம் வந்து நான் அடிச்சிட்டு இருக்கிறேன். புதுசாக ஒரு விளக்கமர் வீட்டுக்கு வாங்கினேன். ஆனால் புதுசாக விளக்கமர் வாங்கினா நம்ம பழைய விளக்கமர் தேயிற வரைக்கும் அந்த புது விளக்கமரை எடுக்கிறதே இல்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கமரிலேருந்து வர தூசியே வந்து நமக்கு கூட்டுறது பெரிய வேலையாக இருக்கும். அதுக்காகவே நான் எடுக்காமலே வச்சுருந்தேன். ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் ரிவீல் பண்ணணும்னு இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது தான் அந்த விளக்கமரையும் நான் வந்து எடுத்தேன். எடுத்து கூட்டினாலே பாருங்கள் அதை ஒதுரும் போதே அவ்வளோ குப்பை வந்து வருது. இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம கூட்டி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். முக்கியமாக நம்ம விளக்கமரெலாம் வந்து மூலையில் எடுத்து வைக்கும்போது கதவுக்கு பின்னாடி தான் எப்போதுமே வைப்போம். அப்படி வைக்கும்போது வந்து அது விளக்கமர் உடஞ்சி உடஞ்சி விழுந்துடும் இல்லையா? அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த விளக்கமர் இருந்த கவர்லேயே வந்து நம்ம போட்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடையில பிஞ்சி போகிறது உடையிறது இந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. நமக்கு விளக்கமர் தேயிற வரைக்கும் அப்படியே புதுசு போலவே இருக்கும். புதுசாக வாங்கி அந்த கவரை வந்து அப்படியே நான் வச்சிருந்து அதுலேயே தான் நம்ம கூட்டிட்டு விளக்கமாரி எடுத்து நான்
வச்சுப்பேன். திரும்பவும் அதே கவரோடு தான், நம்ம தூக்கி போடும்போது கூட அதே கவரோடு தான் நான் வந்து தூக்கியே போடுவேன். என்னடா இவை இப்படி இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது விளக்கமாறு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள்லாம் அல்பத்தனமாக தான் இருக்கும், பட் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நம்மளுடைய பொருள்லாம் வந்து நிறைய நாள் கெட்டு போகாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வீடு ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டேன். அடுத்து நம்ம கழுவி வச்ச பாத்திரங்களும் எல்லாம் காஞ்சிடுச்சு, அதையும் கையோடு எடுத்து அதை இடத்துல நம்ம எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே சோப் போட்டு நல்லா வந்து நான் கிளீன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணுவேன். இப்படி இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டு உக்காந்துட்டோம் அப்படின்னாலே வீடு வீடாகவே இருக்காது. ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் வாழ்றதுக்கு இதையும் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து கிச்சன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே வீடும் கண்டிப்பாகவே நல்லா இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் அன்னனைக்கு செய்கிற வேலைகளை அன்னனைக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு நாள் வந்து எப்போதும் செய்கிற வேலை தானே நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம்னு நம்ம என்னைக்கு அசால்ட்டாக உட்காறோமோ அன்னைக்கு தான் வந்து முக்கியமாக வராத கெஸ்டெல்லாம் அன்னைக்கு தான் வந்து வருவாங்க. என்னடா வீட்டை இப்படி வச்சிருக்காளேன்னு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடை வந்து எப்போதும் நீட்டாக வச்சுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இதே ஒர்க்கிங் உமனாக இருந்தால் இதை மாதிரி டெய்லி வந்து ப்ராப்பராக எந்த வேலைகளும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸாவது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருக்கும். ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஒரு டீயும் போட்டு குடிச்சிட்டேன். என்னடா இவை எப்போ பாரு டீ போட்டு குடிச்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க. டீ இருந்தால் தான் எனக்கு வந்து வேலையே ஓடும். என்ன மாதிரி எத்தனை பேருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக்கோ கமெண்டோ பண்ணுறதில்ல, என்னன்னே தெரியல. ஏதாவது ஒரு வேளை குறைகள் ஏதாவது இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதை மாத்திக்க ட்ரை பண்றேன். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா கிச்சன் சிங்க் வந்து முக்கியமா வந்து ரொம்பவே நம்ம என்னதான் டெய்லி தேய்ச்சி கழுவுனாலும் கொஞ்சம் அந்த பிசுபிசு தன்மையெல்லாம் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஹார்பிக்கை கொஞ்ச நேரம் ஊத்தி ஊற வச்சுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குற பல பலன் ஆயிடும். இதே சில்வர்ல வந்து இருக்கிற சிங்கா இருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து வீணாயிடும். அதனால வந்து அந்த மாதிரி சிங்க்ல ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்க சிங்க்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இப்ப எப்படி பளிச்சுன்னு ஆயிருச்சுன்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வேலை கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, அடுத்து வீடை வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக நீட்டாயிடும். ஸோ அந்த வேலையை தான் வந்து செய்ய போகிறேன். நம்ம ரெண்டு டைம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு துடைக்கிறதுக்கு பதிலாக வீட்டை வந்து இந்த மாதிரி ஒரே டைமில் வந்து எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்னொரு வாளிலையும் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாப் போடுற வாளிலையும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாப்பை வந்து அந்த மாப் போடுற வாளியில் வந்து நல்லா தொட்டு இது மாதிரி ஸ்பின் பண்ணி விட்டுட்டு அடுத்து இன்னொரு வாளியில் இருக்க தண்ணியிலையும் வந்து முக்கி எடுத்து அதே மாதிரி ஸ்பின் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாப் வந்து சுத்தமாகவே இருக்கும், வீடும் வந்து தொடச்சி விடப்ப நீட்டாக இருக்கும், நமக்கு தண்ணி வந்து அந்த அளவுக்கு அழுக்காகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் நான் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி வந்து செஞ்சிட்ருக்கேன்னு. இந்த மாதிரி செஞ்சுக்கும்போது நமக்கு வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும், வந்து நமக்கு வீடும் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து துவைக்க போகிற அந்த துணிகளும் எல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு. ஸோ அதையும் எடுத்து கையோட காய போட்டுடலாம். நம்ம நினைப்போம் சில நேரம் மிஷினில் ஓடி நின்றுச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா காய போடலாம்னு நினச்சாலே அது வந்து மிஷினுக்குள்ளே கிடந்து ஒரு வாடை தான் வரும் துணியில். ஸோ அதனால் வந்து எப்போதுமே கையோட வந்து துணிகளையும் காய போட்டுருங்க துவைச்சி முடிச்சதுக்கப்புறம். இப்போ பார்க்கும்போது வீடே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பார்க்கவே நீட்டாக இருக்கும். அடுத்ததான் வந்து எப்போது வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி பத்தி வச்சிருவேன். ஏன்னா அந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் அந்த அரோமா இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். ஃபுல் வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம லஞ்சை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்ப கரெக்டாக இருக்கும், வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நமக்கு எந்த விதமான டென்ஷன் எதுவுமே இல்லாமல் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதாவது சண்டை இருந்தாலோ மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலோ வந்து நம்ம உடனே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பத்தி எல்லாம் வந்து பற்ற வச்சு வைக்கும்போது வந்து நம்ம மைண்டும் சரி நம்ம மனசும் சரி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இது கேட்குறதுக்கு வேணால் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம், பட் இதுதான் வந்து உண்மை. கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம வந்து ஒரு சோகமாக ஒரு சண்டை பிரச்சனைன்னு சொல்லி அழுது வழிஞ்சிக்கிட்டே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டையும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கும்போது அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்காது. அந்த வீடு அப்படி இருக்கும்போது நம்ம மனசும் கண்டிப்பாக வந்து எப்போதுமே சோகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் கஷ்டம் கவலைகள் இருந்தாலும் நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கும் போது எப்பேற்பட்ட கஷ்டமும் வந்து நம்ம மனசை விட்டு போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்ச வேலைகள் எல்லாமே வீடியோக்காக கிடையாது, எப்போதும் டெய்லி என்னோட லைஃப்
லைஃப்பில் நான் பண்ணிகிட்ருக்க வேலைகள் தான். இதில் வந்து ஒற்றை அடிக்கிற வேலை மட்டும் நான் மாதத்தில் 2 டைம் செய்வேன். வீடை வந்து தொடச்சி விடுறது வந்து வீக்லி 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் வந்து நான் தொடச்சி விடுவேன். மற்ற வேலைகள் எல்லாமே டெய்லி நான் செய்கிறது. ஸோ சோம்பேறித்தனம் பார்க்காம கொஞ்சம் அலுப்பு பார்க்காம நம்ம வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா வீடும் மனசும் எப்போதும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.